Hi friends, welcome back to SL Tech Hunter. இது புதிய வளர்ச்சியின் புதியதோ முயற்சி. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பேசிக்கா யூடியூபர்ஸ் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லித்தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். பொதுவா நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னு சொன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து யூடியூபர்ஸ் பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் நான் மொபைலில் காட்டுறேன்னு சொன்னால் 90% யூடியூபர்ஸ் வந்து மொபைலில் தான் வந்து அவங்களோட யூடியூப்ஸ் எடிட்டிங்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், வீடியோ ஷூட்டாக இருக்கட்டும், எல்லாம் செய்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து முதல்ல பார்க்க போகிறது மொபைலில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி, பேசிக்கலி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது. இதில் வந்து நான் முதலாவது வீடியோ எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிறது கேன்மாஸ்டர். கேன்மாஸ்டர் ஏன் யூஸ் பண்ண சொன்னால், கேன்மாஸ்டர் நான் வந்து யூஸ் பண்ணது க்ரே க்வெஷன். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து என்னென்னு சொன்னால் பாருங்கள், ஏனத்தில் வந்து ஓட்டமாக இருக்காது. ஸோ ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னு சொன்னால் இந்த மாட்டில், ஓகே சாரி கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய லோகோ மார்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏனத்தில் இல்லை, நான் யூஸ் பண்ணுறது வந்து க்ரே க்வெஷன். நான் ஏன் கேன் மாஸ்டர் சஜஷன் பண்ண சொன்னால், கேன் மாஸ்டரை விட நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் சொல்லப்போனால் ஃபிலிமோரா அதுவும் இருக்குது. ஃபிலிமோராவில் வந்து எங்களுக்கு என்ன ஏ சரியில்லைன்னு சொன்னால், ஃபிலிமோராவில் வந்து எங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியாது, அதனால் அந்த வீடியோ வந்து எங்களுக்கு சரி வராது. ஏன்னு சொன்னால் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வந்து எல்லாருக்கும் மிகவும் பிடிச்சது வந்து லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கன்னு சொன்னால். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு வீடியோஸு கீழே இன்னொரு வீடியோஸ் ஆட் பண்ணி, அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் நாங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிலாம் சொன்னால் ஒரு சாங்ஸ் வந்து ஒரு வீடியோஸுக்கு பின்னால் கேட்குறதுக்கு மாதிரி ஆட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஒரு இமேஜ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், இப்படி வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் கேன்மாஸ்டர்ங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 லேயர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அதுதான் இதில் பெஸ்ட். அதனால தான் கேன் மாஸ்டர் வந்து பெஸ்ட்னு சொல்கிறேன். கேன் மாஸ்டரில் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய லேயர்ஸ் வந்து கீழே உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எஃபெக்ட் கொடுத்துக்கிறாங்க, நிறைய எஃபெக்ட் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஏலும். அப்படி அடுத்தது வந்து ட்ரான்சாக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ட்ரான்சாக்ஷன் இதாகிது, ஒரு ரெண்டு நாடுக்கு ரெண்டு வீடியோக்கு இடையில் வந்து எங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தேவையான ட்ரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள், இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ட்ரான்சாக்ஷன் ஆகிரும் பாருங்கள். இந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்படி ட்ரான்சாக்ஷன் நிறைய கொடுத்துட்டாங்க. இது மாதிரி நிறைய ட்ரான்சாக்ஷன், உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டு உங்களுக்கு உங்களோட வீடியோ அழகாக செஞ்சுக்கலாம். இது மாதிரி கீழே உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணி போகலாம். இப்போ நான் ஒரு மியூசிக் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மியூசிக் நான் ஆட் பண்ணி காட்டுறேங்கிறீங்க. ஓகே, இந்த மியூசிக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி கீழே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் சொன்னால், ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபோட்டோ ஆட் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ நான் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ உண்டு. ஸோ இதை வந்து செஞ்சு காட்டுறேன் நீங்கள். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு ஆர்டிகல்லாம் அந்த க்ரீனை வந்து பார்த்துக்குங்க. க்ரோமா கீ இருக்குது, க்ரோமா கீயில் மூலம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை ஆட்டி கொள்ளலாம். ஓகேயா, இது இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகேயா, இதில் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பெஸ்ட்டானது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து மொபைலில் செய்கிறேன்னு சொன்னால் கேன் மாஸ்டர் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய எடிட்டிங்காக இருக்கட்டும். பேசிக்கலி நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரே க்வெஷன் கிடைக்கல அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு அந்த ப்ரொவிஷன் கிடைக்கலன்னு சொன்னால், நீங்கள் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அதுக்கு எந்த வித இதுவும் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் போகும்போது உங்களுக்கு வந்து அப்படி கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து விட்மேட் யூஸ் பண்ணுறேன். விட்மேட் நான் ஏன் யூஸ் பண்ணேன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணி போட்டிருப்பேன். அதை மாதிரி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் சம்மந்தமானது, அடுத்தது வந்து நிறைய அனிமேஷன் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது வந்து யூடியூபுக்காக வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது வந்து இந்த விட்மேட்டில் தான். சில பேர் விட்மேட் இல்லாமல் நிறைய வேறு அப்ளிகேஷன், அதாவது அந்த யூடியூப் டவுன்லோடர் அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் பரவாயில்லை, நான் யூஸ் பண்ணுறது வந்து விட்மேட் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பிக்சல் லேப். பிக்சல் லேப் நான் ஏன் யூஸ் பண்ணுன்னு சொன்னால், பிக்சல் லேப் வந்து யூஸ் பண்ணது வந்து என்னுடைய இந்த தமிழ்நாள் வேலைக்கு வந்து
யூடியூப் தம்னேல் வேலைக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள், யூடியூப் தம்னேல்னு சொல்லி வேறே அவங்க எங்களுக்கு வந்து பேசிக்காக அவங்க கொடுத்துக்கிட்டாங்க. அதனால் எங்களுக்கு யூடியூப் தம்னேல் சைஸ் வந்து வைக்க தேவையில்லை. அதில் வந்து பேசிக் கொடுத்துக்கிறதால வந்து எங்களுக்கு அந்த தம்னேலை கிளிக் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து இது வந்து கைக்கு லேசாக இருக்கிறதால வந்து இந்த பிக்சல் லேப் வந்து நல்ல பிக்சார்ட் வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, பிக்சார்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. பிக்சார்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஈஸி கிடையாதுங்க. இதில் வந்து அதில் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதில் வந்து அப்படி ப்ரொசீஜர் இல்லை, ஒரு கிளிக்கில் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே சேவ் ஆயிரும். சாரி கொஞ்சம் இருங்க. ஓகே, இம் சேவ் இட். அதில் வந்து பிக்சார்ட்டில் வந்து அப்படி இல்லை, வந்து எத்தனையோ சேவிங் இருக்குது. அந்த சேவிங்கை நான் கொடுத்ததுக்கப்புறம் தான் சேவ் ஆகும். நீங்கள் வேணும்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து உங்களோட எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் வேலைக்கு வந்து பிக்சல் லேப் தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது. ஓகேயா, அடுத்தது வந்து மொபைல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பொறுத்த வரையில் வந்து நான் யூஸ் பண்ணுறது மொபிசோன். ஏன் மொபிசோன் யூஸ் பண்ண சொன்னால், மொபிசோனில் வந்து உங்களுக்கு என்னென்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க, இந்த எம் போட்ட ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த ஐகிரி. இதை வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட லொகோவை போட்டு செய்யலாம். ஓகேயா, நான் வந்து இப்போ போட்டது இல்லை, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வேறு டைமில் வந்து இதில் வந்து உங்களோட லொகோவை போட்டு போட்டுக்கலாம். அப்போ வந்து அது வந்து யூனிக்காக அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சஜஷன் பண்ணுறது வந்து மொபிசோன். ஓகே, நான் மொபைலில் வந்து இவ்வளோ தான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எடிட்டிங்க்கு நான் வந்து கேன்மாஸ்டரும், வீடியோ டவுன்லோடுறதுக்கு அதாவது யூடியூப் வீடியோ டவுன்லோடுக்கு நான் வந்து விட்மெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன அப்ளிகேஷன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து யூடியூப் தம்னெயில் அது மாதிரியான சம்மந்தமான வீடியோ ஃபோட்டோ எடிட்டிங் சம்மந்தமான யூஸ் பண்ணது வந்து பிக்சல் லேப். ஓகேயா, இந்த நாலு அப்ளிகேஷனும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மொபைலில் யூடியூப் விலைக்கு பயன்படுத்தி கொள்வது. இது வந்து 100%க்கு 90% யூடியூபர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். நீங்களும் டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப் வீடியோ எடிட்டிங்க்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்னென்ன மாமர். பாய்.